அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் ஏஐடி கிளப் எலக்ட்ரானிக் தாவா யூடியூப் சேனல் வழங்கும் நீங்கள் கேட்டவை. பதிலளிப்பவர் மௌலவி யாசின் இம்தாதி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, ஏஐடிசி தாவா குழுமத்திலே அங்கம் வகிக்கக்கூடிய முகமது ஃபாரிஸ் என்ற சகோதரர் மார்க்க ரீதியாக எழுப்பியிருக்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அவர் எழுப்பியிருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னா, ஷேர் மார்க்கெட் ஹலாலா ஹராமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. பொதுவா ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கறது வந்து நிறைய மக்களுக்கு தெரியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து பங்கு சந்தை, அதாவது இந்த ஆன்லைன் வர்த்தகம் இருக்குல்ல, அந்த ஞானம் எல்லாம் நிறைய மக்களுக்கு வந்து தெரியாது. தெரியாத மக்கள் அந்த ஷேர் மார்க்கெட்ல போய் அங்க வைக்க மாட்டாங்க. இன்னொரு சாரார் யாருன்னா, ஷேர் மார்க்கெட்ல போய் அங்கம் வைத்திருப்பார்கள், ஆனா மார்க்க ரீதியில வந்து இது ஹலாலா மார்க்க ரீதியில இது ஹராமா அப்படிங்கிற ஞானம் அந்த பங்கு சந்தையில் அங்கம் வகிக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு என்ன செய்யலன்னா தெரியல. அதனாலதான் இந்த கேள்வியை கூட என்ன செய்யறாங்கன்னு கேட்கிறாங்க. இப்ப நடைமுறையில ஷேர் மார்க்கெட்னு சொல்றாங்கல்ல, அதுல எப்படி பித்தலாட்டம் நடக்குதுங்கிறது நம்ம ரெண்டாவது பார்ப்போம். முதல்ல இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை மாத்திரம் வைத்துக்கொண்டு மார்க்கத்தில் இது கூடுமா கூடாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் மார்க்கத்தில் கூடுமானது. ஷேர் மார்க்கெட்னா என்ன? ஒரு தொழிலை நான்கு நபர்கள் இணைந்து செய்வது அல்லது 40 நபர்கள் இணைந்து செய்வது. இவ்வாறு இணைந்து செய்வதற்கு மார்க்கத்தில் வந்து அங்கீகாரம் இருக்குதான்னா, அங்கீகாரம் எல்லாம் இருக்கிறது. அதுக்கு எத்தனையோ விதமான வரலாறுகளும் இருக்கிறது. இப்ப ஹைபர் போர் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த போர்ல வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி அடைஞ்சிடுறாங்க. அப்ப அந்த எதிரிகளுடைய இடமெல்லாம் இருக்குமில்ல, அதெல்லாம் இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு சொந்தமாக மாறிவிடுகிறது. இந்த கட்டத்துல அந்த பகுதியில் வாழ்ந்த அந்த யூதர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து தொழில் இல்லாமல் ஆகி போச்சு. அப்ப அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அவங்க வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கை? இந்த மாதிரி இவங்க இஸ்லாமிய அரசுல பூமி இருக்குது இல்ல, அந்த பூமியை வந்து என்ன செஞ்சிருங்க, அந்த பூமியில வந்து நாங்க வேலை செய்யறோம், விவசாயம் பண்றோம், அதுல வந்து வருமுள்ள லாபம், அதுல ஒரு பங்கை வந்து எங்களுக்கு கொடுத்துருங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து இவங்க கோரிக்கை வைக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த கோரிக்கையை ஏற்று அவர்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அதுல பங்கு கொடுக்கணுமோ, உழைப்புக்கு தந்த பங்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை கொடுத்ததாக நம்ம வந்து என்ன செய்யறோம், ஹதீஸ்கள்ல பாக்கிறோம், புகாரியில 2286, 2329, 2331, 2338, இன்னும் நிறைய ஹதீஸ்கள் என்ன இருக்குது, இது ஆதாரங்கள் இருக்கிறது. அப்ப ஷேர் மார்க்கெட் என்ற அந்த வெளிப்படையான வார்த்தை இருக்குதுல, கூட்டுமுறை வியாபாரம், இதுக்கு மார்க்கத்தில் அங்கீகாரம் இருக்குதான்னா, மார்க்கத்தில் வந்து அங்கீகாரம் இருக்கிறது. ஆனா என்னன்னா, சில நிபந்தனைகள் இருக்கிறது. கூட்டுமுறை வியாபாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவரவர்களுடைய உழைப்புக்கு ஏற்று அந்த லாபங்கள் இருக்கணும். ரெண்டாவது வந்து இந்த அனைவருடைய உழைப்பு ஏதாவது ஒரு வகையில் என்ன இருக்கணும், அந்த வியாபாரத்தில் இருக்கணும், ஏதாவது ஒரு வகையில் அந்த உழைப்பு இருக்கணும். இது போக இப்ப ஒரு 7 பேர் கூட்டு சேர்ந்து ஒரு வியாபாரம் பண்றாங்களா, அந்த 7 பேருக்குள்ள இந்த விஷயத்துல எந்த விஷயத்துல ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்களோ அந்த விஷயத்துல வந்து ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது, தெளிவு இருக்கணும். அந்த பொருள் எங்க வாங்குறோம், அந்த பொருள் யாருக்கு நம்ம என்ன செய்யறோம் விற்கிறோம், யாருக்கு விற்கல, அப்படி யாருக்கு விற்கிறோம்னு தெரியாம இருந்தா கூட எவ்வளவுக்கு விற்கணுங்கிற கணக்கெல்லாம் இருக்குல்ல, அப்ப இந்த மாசம் எவ்வளவு வித்துது, எவ்வளவு லாபம் வந்தது அல்லது எவ்வளவு நஷ்டம் வருது, இப்படியான அந்த கணக்கு வழக்குகளை பொறுத்த வரைக்கும் அந்த வியாபாரத்திலே கூட்டில் இருக்கிறார்கள் எல்லாத்துக்குமே என்ன செய்யணும்னா தெரியணும். யாரும் யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, ஏமாத்தி விட கூடாது. இதுதான் கூட்டுமுறை வியாபாரம், மார்க்கத்தில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட வியாபாரம் தான் இந்த ஒரு தொழிலை பொறுத்த வரைக்கும். அதே நேரம் இப்ப நடைமுறையில வந்து ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் சொல்றாங்கல்ல, இதுல வந்து அந்த அளவுக்கு தெளிவெல்லாம் இருக்குமான்னு பாத்தீங்கன்னா தெளிவெல்லாம் இருக்காது. இப்ப அந்த பங்கு சந்தையில ஷேர் மார்க்கெட்ல அங்க வைக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு வந்து யாரெல்லாம் கூட்டு சேர்ந்திருக்கிறாங்க, அவர்களுடைய உண்மையான அந்த பின்னணிம்பாங்கல்ல, அது என்ன, இதுல என்ன பொருள் வாங்குறாங்க, எங்க வாங்குறாங்க, எவ்வளவு லாபம் போடுறாங்க, அந்த முழுமையான டீட்டெயில் வந்து அந்த ஷேர் மார்க்கெட்டை வந்து ஆரம்பிக்கிறான் பாத்தீங்களா, அவன் அளவுக்கு அதில் பங்காளர்களுக்கு தெரியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா என்ன செய்யாது, தெரியாது. ஏன்னா வந்து பங்கு வந்து அதிகமாக தானே கொடுத்துருக்கான். உதாரணமா இப்ப 500 கோடியில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு 300 கோடி அந்த ஷேர் மார்க்கெட்டை ஆரம்பிக்கிறவனே போடுவான்,
மீதி 200 கோடி இருக்குல்ல அந்த 200 கோடிக்கு கோடிக்கு தான் என்ன செய்வானா பங்காளர்களை தேடுவான். இந்த மாதிரி 200 கோடிக்கு ஆளாளுக்கு 10% என்ன செய்யுங்க நீங்க வந்து பங்கு சேர்ந்துக்கங்கன்னு சொல்லி அவன் என்ன செய்வானா ஒரு விளம்பரம் பண்ணுவான். இப்போ இந்த 300 கோடி அவனுக்கு 200 கோடியில தான் வந்து நம்ம என்ன செய்றோம் அதா இந்த பங்கு சந்தையில போய் சேர்றாங்க பாத்தீங்களா அவங்க போய் சேர்றாங்க. இப்போ இதல வந்து சேர்க்கை பித்தலாட்டம் எல்லாம் நடக்கும். என்ன பித்தலாட்டம் அந்த 20 பங்கு கொடுக்கறாங்கல அந்த 20 பங்கை நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதல் விலைக்கு போற மாதிரி எல்லாம் என்ன செய்வான்னா இவனே வந்து அதை ஆளை வச்சு பண்ணிக்குவான். அதா யாரு வந்து அந்த ஷேர் மார்க்கெட்டை துவங்குறானோ அவனே என்ன பண்ணுவான் அந்த 20 பங்குக்கும் பயங்கரமான போட்டி இருக்கிற மாதிரி அவனுடைய ஆளுகளையே என்ன செய்வான் அதை பயங்கரமான விளம்பரப்படுத்தி அப்படியெல்லாம் என்ன செய்வான்னா அதனுடைய ரேட் அப்படி கூட்டியே விடுவான். அப்ப இத பார்க்கக்கூடிய இவங்களுக்கு என்ன தெரியும்னா என்னடா இவ்வளவு ரேட் ஆகுது இவ்வளவு ரேட் ஆகுது இப்படி கூடிய போயிட்டு இருக்குது லாபம் அவ்வளவு வருதா அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம என்ன தொகை கொடுக்கணுமோ அதோட கொஞ்சம் கூடுதலாக என்ன செய்வான் இவன் கொடுக்கறதுக்கு ஆசைப்படுவான். அதே மாதிரி இவனும் என்ன செய்வானா சைட்ல வேற ஏதாவது வேலைகளை பார்ப்பான். இப்படி வந்து சொல்ல போனா அது வந்து ஒரு பிம்பம் அதான் யதார்த்த அந்த நிழல் இருக்கு பாத்தீங்கன்னா நிழலை தான் பாக்குறமே தவிர நிஜத்தை என்ன செய்யறத பெரும்பாலும் இதுல வந்து நம்ம பாக்குறது இல்ல. அதுபோக என்னன்னா இந்த பங்கு சந்தையில் ஷேர் மார்க்கெட்டில் இணைந்தவர்கள் அனுபவப்பட்டவர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா இன்னும் இது சம்பந்தமான நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க உங்களுக்கு தருவாங்க எப்படி எல்லாம் நம்ம அதுல ஏமாறுறோம் எந்தெந்த விஷயத்துல நம்மளுக்கு தெளிவு இல்ல அப்படிங்கறதெல்லாம் என்ன செய்யாது அவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா அந்த முழுமையான டீட்டெயில் எல்லாம் தருவாங்க. அதனால மார்க்க ரீதியில் தெளிவில்லாத ஒரு தொழிலாக இந்த ஷேர் மார்க்கெட் இருக்கிற காரணத்தினால் அதே மாதிரி பலவிதமான பித்தலாட்டங்கள் அடிக்கடி அம்பலமாய்கொண்டும் இருக்கிறது. அப்படி அம்பலமாக கூடிய இந்த ஒரு சூழல்ல இப்ப நான் போய் ஷேர் மார்க்கெட்ல சேர்ந்தேன்னு வைங்க நான் 4 பேருக்கு பிரச்சாரம் பண்ணுவேன்ல என்னால 4 பேர் சேருவான்ல அல்லது என் பேச்சை கேட்டு 4 பேர் அந்த பொருளை வாங்குவான்ல அப்ப அதை வாங்கி அவன் ஏமாந்தான்னா அதுக்கெல்லாம் காரணம் நானா தான் இருக்கிறேன். அப்ப குற்றவாளியா இருக்கிறோம்ல நம்ம. அதனால இந்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றல் பித்தலாட்டங்கிறது வந்து எந்த வியாபாரம் இந்த ஷேர் மார்க்கெட்டுங்கிற இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான ஏமாற்றுதல் இருக்கிறது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கூட ஒரு சஹாபி போய் கேட்பார் புகாரியில 2117 ஹதீஸ்ல பார்க்கலாம். அதான் நான் போய் வியாபாரத்தில் ஈடுபடும் பொழுது என்னை வந்து ஏமாத்திடுறாங்க எங்க போனாலும் ஏமாத்திடுறாங்கிற மாதிரி என்ன செய்யறாரு அந்த சஹாபி ரசூல்லாட்ட வந்து இந்த விஷயத்த சொல்றாரு. அப்பதான் ரசூல்லா சொல்றாங்க இதா பாயாத்த நீ வியாபாரம் செய்தால் ஃபக்குல் நீ சொல்லிவிடு லா ஹிலாபா இந்த வியாபாரத்துல எந்த விதமான மோசடியும் இருக்கக்கூடாது. நேர்மையா இருந்தா மட்டும்தான் நான் இதுல இருப்பேன் நேர்மையா இருந்தா மட்டும்தான் நான் இதுல பங்காளரா இருப்பேன் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிட்ட என்ன செய்யறாங்க இப்படி சொல்லி விடுறாங்க. அதனால ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குத அந்த வார்த்தையை மட்டும் மையமாக வைத்து பார்த்தீர்களே ஆனால் மார்க்கத்தில் அது அங்கீகரிக்கப்பட்டதான். ஆனால் நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த பங்கு சந்தை இருக்குது இல்ல அந்த நம்பரை பார்த்து பார்த்து குறிப்படைகிறது அதனால வேற ஒரு விவரமும் இருக்காது. சும்மா அதுல போய் என்ன செய்வான் டிவில எல்லாம் பாக்குறோம்ல பங்கு சந்தை விலை ஏறுகிறது இறங்குகிறது பாக்குற பல பேருக்கும் புரியாது. இதை பார்த்து ஒரு பூரிப்படையறது தானே தவிர இதெல்லாம் வந்து மார்க்கம் அங்கீகரித்த ஒரு வியாபாரம் கிடையாது. அதனால நவீனமாக இருக்கக்கூடிய இந்த ஷேர் மார்க்கெட்டில் அங்கம் வகிக்கக்கூடிய முஸ்லிம்கள் அதுல இருந்து விலகுவதுதான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதுதான் இதற்கான பதில். அஸ்ஸலாமு அலைக்கும். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين